முன்னாள் முஸ்லீம்ங்கிற பேரில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிராக சில விஷயங்களில் போட்டு என்னமோ இஸ்லாத்தில் அவர் இருந்த மாதிரியும் இந்த விஷயம் பிடிக்காமல் நாங்கள் போன மாதிரின்னு சொல்லி என்னமோ பெரிய நிறுவனம் இருக்கிற மாதிரி பெரிய அமைப்பு இருக்கிற மாதிரி ஒன்று பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து யாருன்னு நமக்கு தெரியும். இது வந்து கிறிஸ்தவ கள்ள போதகர்கள் நடத்துகிறார்கள் நமக்கு தெரியும். இலங்கையில் நடத்துவதாக ஒரு செட்டிங் பண்ணியிருக்கிறார்கள் தவிர இலங்கையில் நடத்தப்படலது. அதனுடைய எல்லா பேக்கிரவுண்டும் எங்கேருந்து இருக்கு நமக்கு தெரியும். அதில் என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் ஏன் நாங்கள் அடையாளப்படுத்தவில்லை தெரியுமா? அடையாளப்படுத்தினால் கோயமுத்தூரில் ஃபாரூக் என்பவரை கொன்றார்களே, அவர் எத்திக்காவில் இருந்ததுனால நாத்தியத்தில் இருந்ததுனால கொன்றார்களே, அது மாதிரி எங்களையும் கொன்று விடுவார்கள், அதனால தான் எங்களை அடையாளம் காட்டாமல் முன்னாள் முஸ்லீம்னு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் கதை விட்டுட்டு தெரிகிறாங்க. நீ கதை விட்டாலும் இப்போவும் எங்களுக்கு தெரியும் யாருங்கிறது. உனக்கு என்ன நடந்து வச்சுப்பேன், நீ கோயமுத்தூரில் இருந்தால் மட்டும் செய்கிற கோவை ஃபாரூக் பற்றிலாம் பேசுகிறாங்க. இலங்கையில் உள்ள ஆட்களுக்கு பாருங்கள், இலங்கையில் உள்ள ஆட்கள் வந்து கோயமுத்தூர் ஃபாரூக் விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. இது யார் செய்கிறா? இந்து பேரில் இருக்கிற ஒரு கிறிஸ்துவ சைத்தான் தான் அது செய்கிறான்னு நமக்கு தெரியும். அவன் வாட்ஸ்அப் வழியாக சில விஷயங்களை பரப்புனதுக்கு எதிராகலாம் இப்போ லாக்டவுன் முடிஞ்சிருந்ததுனால அதுக்கு நம்ம புகார் கொடுக்க இருக்கிறோம். அதில் இதுவும் வரும், இந்த முன்னாள் முஸ்லீம்ங்கிற பேரில் சைத்தான் விலையும் இன்ஷால்லா அடங்கு. அதனால் இதை செய்கிறது வந்து முஸ்லீம்லாம் கிடையாது, அந்த கோயமுத்தூரில் ஒரு சைத்தான் இருந்து கொண்டு இந்த மாதிரி கள்ள வேலைக்குன்னு ட்ரைனிங் எடுத்தவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய பேரில் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு கிடையாது, அதில் உள்ள ஒரு செயல் தான் இதுவும் முன்னாள் முஸ்லீம்ங்கிறது. இங்கே இருந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க என்பதற்காக வேண்டி இலங்கை தமிழ் விடயம் விடயம்னு போட்டுக்கிறது. பேசும்பொழுது மட்டும் விஷயம்டா கண்டுபிடிச்சிருவாங்களாம் இந்த விடயம் எப்படிப்பட்டதுன்னு வார்த்தையை மாற்றிக்கிட்டோன்னா இலங்கை நம்ம நினைப்போமா? அப்போ அது என்ன அதில் உள்ள விஷயம், அந்த கான்செப்ட், அந்த கண்டென்ட்டு எல்லாம் எங்கேருந்து வருது என்பது நமக்கு தெரியும். அதனால் ஃபாரூக் குமார் எங்களை ஆக்கிடுவாங்க, நீ யாருன்னு அங்கே எம்பிட்டு தெரியுமே, உனக்கு ஒன்றும் ஆகலையே, நாங்கள் சட்டப்படி அதை எப்படி எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொள்ளும். அதனால் இந்த முன்னாள் முஸ்லீம்னா யாருமே கிடையாது, விளங்குதா? அது இஸ்லாத்தை விட்டு எத்தனை பேர் போனால் அவனுக்கெலாம் என்ன ஏற்பட்டு போச்சு? ஃபாரூக் என்பவர் வந்து வேற ஒரு காரணத்துக்காக இதுக்கு தான் எதுக்கு கிடையாது, இஸ்லாத்துக்கு வந்தார் என்பதற்காக கிடையாது, எதனால் கொல்லப்பட்டார் என்று அவங்களும் சொல்லவே இல்லை. அதனால் அதை போய் சம்மந்தப்படுத்தி கொண்டு சொல்வது வந்து ஏற்புடையது கிடையாது. அதனால் இது ஒரு எங்களுக்கு தெரியும் யாருங்கிறது தெரியும். அதனால் வந்து நாங்கள் முன்னாள் முஸ்லீம்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு மத்தியில் இவங்களுக்கு இதே வேலை பேசப்போமா, மஜீத் ஆபேல் மஜீது பேசுகிறாருமாங்க. கடைசியில் பார்த்தா இஸ்லாத்திலிருந்து திருந்தி வந்தவர்னு ஒரு தலைப்பில் நோட்டீஸ் போட்டு விட்ருவாங்க. நேராக போய் அந்த மாதிரி இடங்கள்லாம் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், அது பின்ன இப்போ நடத்துறது கிடையாது. இப்போ அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் பொழுதெல்லாம் நம்ம மக்களை போய் உள்ளே நுழைஞ்சி நீ மஜீதுங்கிறிய, இன்னும் எப்போ மஜீதாக இருந்த, நீ முஸ்லீமாக இருந்து ஆதாரத்தை காட்டினா திருந்த முடித்தாங்க. கடைசியில் போலீஸ்லாம் வந்து பிரச்சனையான பிறகு இப்போ அந்த கள்ள வேலை பார்க்கறது இல்லை, நற்செய்தி கூட்டம் நடத்துறதில்லைன்னா அந்த அந்த ஆலிம் நடத்துகிறாரு, இந்த மௌலவி நடத்துகிறாருன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பொய்யா போடுவாங்க. ஊர்தில் கேமத்துக்கு அதுன்ட்டு பிரசுரம் போடுவாங்க. எல்லாம் நேருக்கு நேரம் உங்கள் கொள்கை என்னன்னு சொல்லிட்டு பேசணுமே தவிர இஸ்லாத்திலேருந்து வந்தவர் சொல்லுகிறார், இஸ்லாத்துக்கு வந்தவர் சொன்னதுனால கரெக்டாக போயிடுமா? அப்படி பேச்சுக்கு இருந்தால் கூட சொல்கிற விஷயம் என்ன அதுதான் பார்க்கணும். அதனால் வந்து இவங்க இந்த கள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. இன்ஷால்லாஹ் அது வந்து நம்ம இப்போ நவீன காலத்தில் இந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கூடிய நம்ம வேலைகளும் இன்ஷால்லாஹ் நம்ம பார்ப்போம், தகவலுக்கு சொல்லிக்கிறோம். முன்னாள் முஸ்லீம்னா யாரும் கிடையாது, அது கோயம்புத்தூர் உள்ள சைத்தானா சரியா, அதை உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறோம்.